என்ற விசாரணையும் நடைபெறுகிறது. டெல்லி பல்கலைக்கழகத்தின் ஆங்கில பாடத்திட்டத்தில் தமிழ் தலித் எழுத்தாளர்களின் படைப்புகள் நீக்கப்பட்டிருப்பதற்கு பல தரப்பிலிருந்தும் கண்டனம் எழுந்துள்ளது. டெல்லி பல்கலைக்கழகத்தின் இளநிலை ஆங்கில பாடத்திட்டத்தில் 5வது பருவ தேர்வுக்கான பாடத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிரபல வங்கமொழி எழுத்தாளரான மகாஸ்வேதா தேவி எழுதிய திரௌபதி என்ற சிறுகதை நீக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழ் பெண் எழுத்தாளர் பாமாவின் சங்கதி, தமிழ் கவிஞர் சுகிர்தராணியின் கைமாறு, என்னுடல் ஆகிய மொழியாக்க படைப்புகளும் பாடத்திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. இந்த பாடங்கள் நீக்கப்படுவதற்கு பல்கலைக்கழக கல்விக்குழுவின் 15 உறுப்பினர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் மகாஸ்வேதா தேவியின் படைப்பிற்கு மாற்றாக ராமாபாயின் படைப்புகள், சுல்தானாவின் கனவுகள் ஆகியவை சேர்க்கப்பட்டுள்ளன. எந்த பாடங்களை சேர்க்கலாம் என இறுதி செய்யும் பாடத்திட்ட குழு எல்லை மீறி நடந்திருப்பதாக பல்கலைக்கழக கல்விக்குழுவும் மேற்பார்வைக்குழு உறுப்பினர்களும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் டெல்லி பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் தனது கவிதையை நீக்கியதன் மூலம் சமூகத்தில் மலம் அள்ளும் அவலம் நீடிப்பதை அரசு மறைக்க பார்ப்பதாக எழுத்தாளர் சுகிர்தராணி குற்றம் சாட்டியுள்ளார். கையால் மலம் அள்ளக்கூடிய இந்த விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இந்த தொழில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இதில் ஈடுபட்டுட்டு தானே இருக்காங்க இல்லையா? அப்ப இந்த உண்மையை நாங்கள் படைப்புகள் வழியாக எங்களுடைய குரல் எதிர்ப்பு குரலாக ஒரு கழக குரலாக இருக்கும்பொழுது அது சமூகத்திற்கும் அரசுக்கும் வந்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது இல்லை. அப்போ அப்படியெல்லாம் இல்லை, மேனுவல் ஸ்கேவஞ்சரே எதுவுமே கிடையாது, நாங்களாம் முன்னேறிய சமூகம் ஒரு அரசாக இருக்கிறோம், அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்றத வெளியே காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரியான படைப்புகளை வந்து நசுக்கக்கூடிய ஒரு செயலாக தான் நான் இதை பார்க்குறேன். இதனிடையே படைப்புகளை கட்சி அரசியல் மற்றும் மதவாத கண்ணாடி அணிந்து பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். டெல்லி பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் படைப்புகள் நீக்கப்பட்டதை எவ்வகையிலும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ள அவர், எழுத்தாளர்கள் பாமா மற்றும் சுகிர்தராணியின் படைப்புகளை மீண்டும் பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். டெல்லி பல்கலைக்கழகத்தில் தமிழும் தமிழ் நூல்களும் புறக்கணிக்கப்படும் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில தொடர்ந்து இந்த தமிழை புறக்கணிக்கிறார்கள், தமிழ் நூல்களை அகற்றுகிறார்கள். இதை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். உடனே தமிழக அரசு இதில் தலையிட்டு மோடி அரசிடம் பிஜேபி அரசிடம் இதை சரி செய்ய வேண்டும், தமிழை ஏன் புறக்கணிக்கிறார்கள் என்ற கேள்வியை கேட்க வேண்டும். இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வைக்கின்ற கண்டனம். படைப்புகள் நீக்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள மதுரை எம்பி சு வெங்கடேசன், பொது சமூகத்தில் அழுத்தமான சலனங்களை தங்களது படைப்புகள் மூலம் ஏற்படுத்திய இவர்களின் படைப்புகள் மீண்டும் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் பாடத்திட்டத்திலிருந்து தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகள் நீக்கப்பட்டது குறித்து டெல்லி பல்கலைக்கழகம் விளக்கம் கொடுத்துள்ளது. பாடப்பிரிவுகளை நீக்கியதில் உள்நோக்கம் ஏதும் இல்லை என்றும், படைப்பாளிகளின் சாதி மதம் மொழி பின்புலத்தை வைத்து டெல்லி பல்கலைக்கழகம் செயல்படுவதில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மொழி பாடத்தில் இருக்கக்கூடிய பாடத்திட்டம் உணர்வுகளை காயப்படுத்தும் வகையில் இருக்கக்கூடாது என்றும், தனி மனிதர் ஒரு சமூக அமைப்பின் உணர்வுகளை காயப்படுத்தும் வகையில் பாடத்திட்டம் இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டதாக டெல்லி பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது.